ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். அழகு சீரியலுடைய ப்ரொமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம அழகு சீரியலில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரியாவோட ஃபேமிலி எல்லாமே அங்கே இருக்காங்க, நம்ம ரவி ஃபேமிலியும் எல்லாமே இருக்காங்க. இந்த பூர்ணா செஞ்ச காரியத்தினால பிரியா அம்மா அதை ஒட்டுக்கிட்டாங்க இல்லையா. பிரியாவும் நம்ம மகேஷும் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கோபப்பட்டு இங்கே வந்து திட்டிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க, பயங்கர பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அப்போ ரவி அப்பா, சம்மந்தி இப்படி பேசாதீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல அந்த சம்மந்திங்கிறத நிறுத்துங்க, யாருங்க உங்களுக்கு பொண்ணு கொடுக்க போறா, பொண்ணுலாம் கொடுக்க முடியாது போங்க அப்படின்ற மாதிரி கண்ணாப்பிடான்னு பேசிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள அடக்க பார்க்குறாங்க, நீங்கள் சும்மா இருங்க, உங்கள் பேச்சு கேட்டுக்கிட்டு தான் நாஸ்தி ஆகிட்டோம், இப்படி ஒரு கொடூரமான ஒரு அரக்க பொண்ணு இருக்க இடத்துல நம்ம பொண்ணை எப்படிங்க கொடுக்க முடியும், இவெல்லாம் பொண்ணாங்க, இவள் பொண்ணுனே சொல்கிற வாய் கூசுது, இவ்வளோ இருக்கிற இடத்துல நம்ம பொண்ணை எப்படி கொடுத்து கஷ்டப்பட முடியாது, நம்ம பொண்ணு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அவங்க கீழே போயிடுறாங்க. ஸோ அவங்க அதுவும் சொல்லாமல் நாளைக்கே வீட்டை காலி பண்ணிவிடுங்க, இங்கே இருந்தீங்கன்னா சரி வராது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ எதுவுமே சொல்ல முடியாது, அவங்க ஹஸ்பண்டும் கூடவே போயிட்டாரு. இங்கே எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டைமில் பார்த்திங்க அப்படின்னா பூர்ணாட்டை போயிட்டு நம்ம ரவி இருக்கார் இல்லையா, ஏற்கனவே துள்ளிட்டு இருந்தார், நீ வெளில போ வெளில போன்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் பூர்ணாவாக அங்கே இருக்க விட மாட்டார், ரவி அடித்து வெளில துரத்த தான் ட்ரை பண்ணுவார். அந்த டைமில் சுதா வந்துட்டு சப்போர்ட் வாங்கினா, சுதா இவளுக்கு சப்போர்ட் வாங்கிட்டு இருக்குது தான் உனக்கு என் மேலே கோபமாக இருக்குது, நீ ஒழுங்காக வெளில போயிடு அப்படின்ட்டு சுதா மேலே அவர் பாஞ்சிடுவார். ஸோ சுதா மேலே கோவப்பட்டு சுதாவை அடிக்க ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சிருவார். அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஏன் அண்ணி நீங்கள் இவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நம்ம மகேஷும் கேட்க ஆரம்பிச்சிருவார். ரவி அப்பாவும் பூர்ணாவுக்கு எதிராக தான் பேச ஆரம்பிப்பார். இப்போ திருநாவோட மேரேஜ் போயிடுச்சு அப்படின்னா திருநாவோட வாழ்க்கையும் கெடுத்துட்டியே அப்படின்ட்டு எல்லாருமே பூர்ணாவுக்கு எதிராக பேசும்போது நம்ம சுதா மட்டும் பூர்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஏன் சுதா நீ இப்படி இருக்க, ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற, அவள் எவ்வளோ வேலைகள் செய்கிறா, இன்னும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கே, நீ முதல்ல வெளில போ விட்டு விட்டு அப்படின்ட்டு ரவிக்கும் நம்ம சுதாவுக்கும் இடையில பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும் போது தான் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவள் என்னோட தங்கச்சி, ரவி என்னோட தங்கச்சி, ஆமாம் சகுந்தலாவோட பொண்ணு தான் நான், சுகந்தலாவோட மூத்த பொண்ணு, அவன் என்னோட கூட பிறந்த தங்கச்சி ரவி அப்படின்ட்டு கத்த போகிறாங்க நம்ம சுதா. ஸோ என்ன சொல்கிற அப்படின்ட்டு ஆச்சரியம் நினைப்பாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூர்ணாவும் ஆச்சரியப்பட்டு நினைப்பாங்க, உனக்கு எப்படி இது தெரியும், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் அவங்க அஃபிஷியல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணல, அஃபிஷியல் ப்ரோமோ வந்ததும் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்துடலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.